இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் வந்துட்டு செகண்ட் டே கம்ப்ளீட் ஆயிருக்குங்க என்ன சொல்கிறது அதாவது நம்ம தமிழன் வந்துட்டு தான் கேப்டனாக செயல்பட்டார் ராஸ்வின் ஒட்டுமொத்த இதயங்களை வந்துட்டு ஒரு நொடியில் வந்துட்டு இவர் ரோஹித் சர்மா வென்றுள்ளார் என்றே சொல்லாங்க ரோஹித் சர்மா எடுத்த அந்த டிசிசன் தான் இந்தியாவோட மானத்தை காத்தது என்றே சொல்லாங்க நான்காவது டெஸ்ட் செகண்ட் டே என்றே சொல்லலாம் காரணம் என்னென்னா அதாவது நேற்றே வந்துட்டு முந்நூறுன்னா கடந்துட்டாங்க இங்கிலாந்து முதல் பேட் பண்ணியிருந்தாங்க பட் முதல் நாள்லேயே ரூட் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தார் நிதானமான ஆட்டம் ப்ளே பண்ணிக்க பண்ணிக்கிட்டு இருந்தாரு அண்ட் ராபிசன் பவுலர் வந்துட்டு அரை சதம் கடந்துட்டார் விக்கெட்டே விழலங்க என்னடா பண்ணுறது அப்படின்னு ரோஹித் சர்மா என்ன சொல்கிறது வேகப்பந்து வீச்சையே தொடர்ந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அண்டு ஜடேஜாவுக்கு பந்து வீச கொடுக்கல அஸ்வின் பவுலிங் போட்டார் அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவுக்கு பவுலிங் கொடுத்தாரு அதிகமாக வந்துட்டு ஆகாஷ் தீப் சிராஜ் இவங்களுக்கு பவுலிங் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு வைங்களேன் ரோஹித் சர்மா ஒரு சைடு வெறுத்துட்டாருங்க நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அஸ்வின் நீங்கள் கேப்டன் பண்ணுங்கள் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பொறுப்பையும் அஸ்வின் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம சரியான மனநிலையில் இல்லைன்னு அந்த டிசிஷன் எடுத்த பிறகு அஸ்வின் கேப்டன் ஆனாருங்க ஜடேஜா கையில் பவுலிங்கை கொடுத்தாரு நூற்றி மூணாவது ஓவர் நினைக்கிறேன் அங்கேருந்து அவர் சட 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 சடன்னு ரெண்டே ஓவரில் மூணு விக்கெட் எடுத்து போட்டாருன்னு வைங்களேன் இந்த நிலையில் ஸ்கோர் நானூறை தாண்டி இருக்கும் அந்த அஸ்வின் எடுத்த அந்த கேப்டன்சி முடிவால் ஜடேஜா வந்து ஒரு மூணு விக்கெட் டக்குன்னு எடுத்ததுனால முன்னூற்றி ஐம்பது ஐம்பத்தி போட்டாங்க பின்னர் இந்தியா இறங்கினாங்க அதாங்க மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது முதல் இன்னிங்ஸ் ஆனால் ஜெய்ஸ்வால் என்ன மனுஷங்க ஜெய்ஹோ உண்மையிலேயே அவர் வந்துட்டு ஒரு பால் என்று தான் சொல்லணும் என்ன சொல்கிறதுங்க ஒரு பக்கம் பால் மாதிரி நின்னாருங்க எழுபத்தி மூன்று ஒரு சிக்ஸர் எட்டு பவுண்ட்ரி மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல அந்த பாசிர் விக்கெட் பாசிர் பவுலிங்கில் வந்துட்டு டக்கு டக்குன்னு அவுட் ஆகிறாங்க பாசிர் வந்துட்டு ஸ்பின்னருங்க அண்டு டாம் அவர் அவரும் வந்துட்டு ஸ்பின்னர் தான் செரி மாதிரி இவங்க பயந்து ஓடிக்கிட்டே இருந்தாங்க விக்கெட்டை விட்டு இந்திய பேட்ஸ்மென்கள் பட்டித்தாரெலாம் எதுக்கு இருக்காருனே தெரியல எல்லாருமே சொற்பரனில் அவுட்டு ஜெய்ஸ்வால் தான் எழுபத்தி மூன்று ரன் அடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் கடைசியில் அதாவது மெயினான பேட்ஸ்மென்கள்லாம் விக்கெட் இழக்கு சப்ராஸ்கான் உள்பட த்ரூ ஜுரல் அவர் தாங்க டீசெண்டாக ப்ளே பண்ணார் முப்பது ரன் அவரோட கொஞ்சம் மினி வில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு குல்தீப் யாதவ் பதினேழு ரன் ஆட்ட நேர முடிவில் இந்தியா ஏழு விக்கெட் இழப்பிருக்கு இரநூத்தி பத்தொன்பது அடிச்சிருக்காங்க பட் அந்த நூற்றி முப்பத்தி நாலு ரன் வந்துட்டு அடிச்சிருவாங்களா இந்தியா இல்லை வந்துட்டு அதுக்குள்ளே சுருட்டி போட்டாங்கன்னா இங்கிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குங்க ஆனால் போன மேட்சை மறந்துடாதீங்க செகண்ட் டெஸ்ட் அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்துனது இங்கிலாந்து தான் ஆனால் எண்டாவது வந்துட்டு நம்ம ஆதிக்கம் செலுத்தி வின் பண்ணிட்டோம்னு வைங்களேன் அந்த மாதிரி இந்த நான்காவது டெஸ்ட் நடந்ததுன்னா இந்தியா அந்த சீரீஸை வின் பண்ணிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு அப்படி ஒரு ஃபார்மெட் படி நடக்கன்னா த்ரூ கையில் தாங்க இருக்குது சின்ன பையன் தான் வெறும் இருபத்தி ரெண்டு வயசு தான் முப்பது ரன்னு அடிச்சிருக்காரு அவர் நாளைக்கு கொஞ்சம் ஒரு எழுபது ரன்னை கன்வெர்ட் பண்ணிட்டார்னா ஸ்கோரை வந்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டாலே நம்ம டெஃபினட்டாக வின் பண்ணிடலாம் ஏன்னா கடைசி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும் இந்திய ஸ்பின்னரை சொல்லவே தேவையில்லைங்க தூள் கலப்பி விட்டுருவாங்கன்னு வைங்களேன் ஃபைனலாக இந்த கிரிட்டிக்கல்லேருந்து ஓவர் கம் பண்ணி இந்தியா அந்த நான்காவது டெஸ்ட்டை வின் பண்ணுவாங்களா சேம் டைம் எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அஸ்வினிடம் நீ பார்த்துக்கப்பான்னு கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டு வெளியேறி இருக்காருங்க ரோஹித் சர்மா நம்ம ஹிட்மேனோட இந்த செயல் பற்றி உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க